எல்லா மனிதரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாயானார்கள் என்று வேதம் சொல்கிறது. பாவத்தினால் தேவ மகிமை போனது, போன தேவ மகிமை மறுபடியும் எப்படி வருகிறது? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்கிறார். காலை வந்தனங்கள். கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ சமூகத்திலிருந்து வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வருகிறேன். ஏசாயா 43:1 இன்றைக்கு உங்களோடு கூட தேவ பிரசன்னத்தை கொண்டு வருகிறேன். இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்பதே. வாக்குத்தத்தங்களில் பெரும்பாலான வாக்குத்தத்தங்கள் நம்முடைய குணங்களை தேவன் மாற்றுவார் என்பதை பற்றியே இருக்கிறது. இதைத்தான் 2 பேதுரு 1:4 சொல்லுகிறது. இச்சையினால் உலகத்திற்கு உண்டாகும் கேட்டுக்கு தப்பி அவருடைய திவ்ய சுபாவத்தில் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகாமேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் எதற்காக அருளப்பட்டிருக்கிறது? இந்த உலகத்தில் உண்டாகும் கேட்டுக்கு நாம் தப்பி அவருடைய திவ்ய சுபாவத்தில் பங்குள்ளவர்கள் ஆகும்படிக்கு அவரே வாக்கு பண்ணியிருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவரே அதை நிறைவேற்றி முடிப்பார் என்கிற விசுவாசத்தில் வாழ்கிற வாழ்க்கை. எல்லா மனிதரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாயானார்கள் என்று வேதம் சொல்கிறது. பாவத்தினால் தேவ மகிமை போனது, போன தேவ மகிமை மறுபடியும் எப்படி வருகிறது? இயேசு சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பழைய ஏற்பாட்டின் வாழ்க்கை சுய முயற்சியிலே நீதிமானாக விரும்புகிற வாழ்க்கை. புதிய ஏற்பாட்டு வாழ்க்கை தேவனுடைய வாக்கு திட்டங்களை நம்பி விசுவாசித்து அவரே என்னை மாற்றுவார் என்கிற விசுவாசத்தில் நடைபெறுகிற வாழ்க்கை. ஆகையால் தான் இயேசு சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. ஆகவே வாக்கு திட்டங்களை விசுவாசியுங்கள். அதிலே பெரும்பாலானவைகள் உன்னை நான் மாற்றுவேன் என்கிற வாக்கு திட்டமே. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான உங்களுக்கு விரும்பத்தகாத காரியங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் இருந்தால் இன்றைக்கு கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்றி போடுவார். ஒருவேளை ஏற்றுக்கொண்டவர்களாய் இருந்தாலும் உங்கள் சுய முயற்சிகளை விட்டுவிட்டு கர்த்தராய் இயேசு மீது விசுவாசம் உடையவர்களாய் இருங்கள். உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் அவர் மாற்றுவார். இந்த நாளுக்கான வாக்குத்தத்த வசனத்துக்கு நான் கடந்து வருகிறேன். இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர். என கண்பானவர்களே, 2 காரியங்களை இந்த இடத்திலே தேவன் சொல்லுகிறார். 1, யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும். 2, இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும். நம் அனைவருக்கும் தெரிந்திருக்கிறபடி ஒரே நபருக்குத்தான் இந்த 2 பெயரும் இருக்கிறது என்று நமக்கு தெரியும். யாக்கோபே பின்பு இஸ்ரவேலாய் மாறினான் என்பது. அவனை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார், யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும், இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நீங்கள் யாக்கோபாய் இருந்தீர்கள். நம்முடைய வாழ்க்கை ஒரு எத்தனை போன்ற வாழ்க்கையாய் இருந்தது. அப்பொழுதும் கர்த்தர் நம்மை நேசித்துக் கொண்டுதான் இருந்தார். காரணம், அவரே நம்மை சிருஷ்டித்தார். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிறகு இன்றும் நம்மை அவர் நேசித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் அதிகமாக நம்மை நேசிக்கிறார். காரணம், இப்பொழுது அவர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். எனக்குள் மாற்றப்பட முடியாத பல பாவங்கள் இருக்கிறதே, பல பலவீனங்கள் இருக்கிறதே, பல காரியங்கள் இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் மனம் உடைந்து நிற்கலாம். தேவனாய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், யாக்கோபை சிருஷ்டித்தது நானே, அவனை இஸ்ரவேலாய் உருவாக்கியதும் நானே. யாக்கோபை இஸ்ரவேலாய் உருவாக்கின நானே உன்னையும் நான் உருவாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என கண்பானவர்களே, அவர்தான் உங்களை சிருஷ்டித்தார். சிருஷ்டித்ததோடு அவருடைய வேலை முடிந்து விடவில்லை. சிருஷ்டித்த அவரே உங்களை உருவாக்கவும் செய்வார். வேறு விதமாய் சொன்னால், சிருஷ்டிப்பது மட்டும் அவருடைய வேலை அல்ல, உருவாக்குவதும் அவருடைய வேலைதான். அவரே உங்களை உருவாக்குகிறவர். ஆம், அவர்தான் உங்களை உருவாக்குகிறவர். நானே உன்னுடைய மீறுதல்களை எந்நிமித்தமாய் குலைத்து போடுகிறேன் என்று அவர் சொல்லவில்லையா? உங்கள் பாவங்களை போக்க நீங்கள் என்ன செய்தீர்கள்? உங்களுக்காய் அவர் பூமிக்கு இறங்கி வரவில்லையா? உங்களுக்காய் சிலுவையில் மரிக்கவில்லையா? உங்கள் பாவங்களை கழுவுவதற்காய் அவரே தன்னுடைய இரத்தத்தை சிந்தவில்லையா? இதையெல்லாம் உங்களுக்காய் செய்த அவரே எஞ்சி இருப்பதையும் நானே செய்து முடிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆம், யாக்கோபே உன்னை சிருஷித்த நானே, இஸ்ரவேலாய் உன்னை நான் உருவாக்குவேன். சத்தமாய் சொல்லுங்கள், யாக்கோபாகிய என்னை சிருஷித்த அவரே இஸ்ரவேலாய் என்னை உருவாக்கவும் செய்வார் என்று. இந்த வார்த்தைகளை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். விசுவாசத்தோடு நிமிர்ந்து செல்லுங்கள். காரணம், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். God bless you. நாளை சந்திப்போம்.